ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சந்திரன். நான் முதல்ல வந்து இப்போ ஃபஸ்ட்டு பிகினர் லெவலில் வந்து மூணாவது அசஸ்மெண்ட் ஓகேங்களா, மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் பிகினர் லெவல் ஓகேங்களா, அதுக்கான அசஸ்மெண்ட் தான். அது வந்து வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிச்சு. இப்போ அசஸ்மெண்ட்டோட ஆன்சர் டே தான் பார்க்க போகிறீங்களா. இப்போ அசஸ்மெண்ட்டில் லாஸ்ட்டாக இதில் ஃபெயில் பண்ணி அப்படின்னா இன்க்ரீட் அசஸ்மெண்ட் வரும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி இருக்கும், இது 100% 30 இருந்தால் ஓகே ஓகேங்களா. அதில் வந்து ஸ்டார்ட் கிரேட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் ஃபஸ்ட்டு இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், நான் கொஸ்டினுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறேன், பட் லாஸ்ட்டாக உங்களை டிஸ்பிளேவும் பண்ணுறேன் என்னென்ன ஆன்சர் கரெக்டுன்னு. பட் 100% ஸ்கோர் பண்ணுற அளவுக்கான ஆன்சர் கீ தான் இது ஓகேங்களா. அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். பட் உங்களுக்கு கொஸ்டின் வந்து சேஞ்ச் ஆகி கூட வரும் ஓகேங்களா. கொஸ்டினும் சேஞ்ச் ஆகிறத தாண்டி ஆன்சரே வந்து இப்போ 4 லைன் 4 இது கட்டில் கீழே 4 ஆப்ஷனில் 3வதாக இருக்கிறது வந்து 4வதாக இருக்கும், 4வதாக இருக்கிறது வந்து 3வதாக இருக்கும், அந்தமாரி சேஞ்ச் ஆகி கூட இருக்கும். பட் ஆன்சர் அது தான். கொஸ்டினும் அதேமாரி உங்களுக்கு வேறு கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. 17 கொஸ்டின்னா இந்த 17 கொஸ்டினில் தான் உங்களுக்கு கொஸ்டின் வந்து மாறி இருக்கும் அவசரம். பட் இந்த 17 கேள்வியிலே தான் உங்களுக்கு மாறி கேட்பாங்க ஓகேங்களா. எல்லாருக்கூட இதுவுமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்க கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதனால் இந்த கொஸ்டின் ஒரு டைம் பார்த்துட்டு கொஸ்டினை கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர் செலக்ட் பண்ணுங்கள். அதேமாரி ஆன்சர் நான் செலக்ட் பண்ணுற ஆப்ஷனில் இல்லை, நீங்கள் அந்த வேர்டில் அந்த நேம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு இது பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் இருக்குன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து அனிமேஷன்னா அந்த அனிமேஷன் இருக்கான்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு அதில் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க ஓகேங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக இது பண்ணிவிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க ஓகேங்களா. கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ இது தான். பட் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக டிஸ்பிளே பண்ணுறேன் ஆன்சர் மட்டும், அதை ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிங்க. பட் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கான கொஸ்டின் வந்து புரியும் சரிங்களா. நான் ஆன்சர் பண்ணுறது அந்த ஆன்சர் என்ன இதுவோ கொஸ்டின், நான் இப்பயும் திரும்பவும் சொல்கிறேன், கொஸ்டின் தான் உங்களுக்கு மாறி இருக்கும் அவசரம். பட் வேறு கொஸ்டின்லாம் வராது, இந்த 17 கொஸ்டினுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வரும் ஓகேங்களா. என்ன 3வதாக காமிக்கிறது 4வதாக அந்தமாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும், மற்றபடி வேறு எதுவுமே இருக்குது. திரும்ப சொல்கிறது அதுதான். பட் ஆனால் ஆன்சர் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 100% வந்து ஸ்கோர் பண்ணலாம். அதில் மினிமம் பார்த்தீங்கன்னா இல்லை 30 எடுத்தாலே போதும், 30க்கும் மேலே எடுத்தாலே போதும், கீழே எடுத்தால் தான் இந்த லாக் ஆகிறது காரணம். பட் ஆனால் இது வந்து 30க்கு மேலே எடுத்தலாம்னா போதுங்க. கொடுத்துட்டு லாஸ்ட்டு சமைக்க கொடுத்தேன் ஓகேச்சு. இப்போ நான் 100% ஸ்கோர் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து நான் பண்ணதை ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு மைலாக காமிக்கிறேன், செக் பண்ணிங்க ஆன்சர் ஓகேங்களா. நம்ம லாஸ்ட்டாக முடிச்சுட்டு சமிட் கொடுத்தோன்னே இது லாஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணது, ஸ்கோர் பண்ண ஆன்சர் கீ மட்டும் இது காமிக்கிறேன் உங்களுக்கு சிலே இல்லை. பட் நீங்கள் இது மூலயமா கூட நீங்கள் ஆன்சர் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க சரிங்களா. நான் ஒரு கொஸ்டினாக ஒன்று உங்களுக்கு நான் ரிவைண்ட் பண்ணி காமிக்கிறேன். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இது தான். பட் உங்களுக்கு இப்போ ஏல இருக்கிற ஆன்சர் கூட பியில் டியில் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஆன்சர் அதேமாதிரி கரெக்டாக பார்த்துங்க, கொஸ்டினையும் கரெக்டாக பாருங்கள் ஓகேங்களா. ஏன்னா கொஸ்டினும் ஆன்சரும் சேஞ்ச் ஆகி இருக்கும் மோசம். பட் ஆனால் உங்களுக்கு இதில் இருக்க 17 கொஸ்டின் மட்டும்தான் கேட்பாங்க. அதனால் ஒரு டைம் 2 டைம் செக் பண்ணி கரெக்டான ஆன்சர் செலக்ட் பண்ணிவிட்டு இது பண்ணுங்க. இவ்வளோ தான் கம்ப்ளீட் பண்ணிச்சோம், 17 முடிஞ்சிச்சு ஓகேங்களா. இப்போ பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் ஸ்கில்ல ஸ்கேர் பண்ணோன்னா சரியாக கீழே கட்டும், அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு சர்டிஃபிகேட் டிஸ்பிளே ஆகும். அதில் டவுன்லோட் சர்டிஃபிகேட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ்.